கர்த்தர் மற்றவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு நாட்டிலே ஒரு புதிய தேவாலயம் கட்டமடைந்தார்கள். இந்த தேவாலயத்திலே எல்லா வசதிகளும் இருக்க வேண்டும் என்று சொல்லி விசுவாசிகள் எல்லாரும் விரும்பினார்கள். கட்டி முடிந்த பிறகு பார்த்தால் அது பல வசதிகளும் உள்ள ஒரு மல்டி ஸ்டோர் காம்ப்ளெக்ஸ் போல இருந்தது. தேவாலயம் என்ற அடையாளம் தூரத்திலிருந்து பார்த்தால் தெரியவில்லை. எனவே விசுவாசிகள் எல்லாரும் ஒரு நல்ல ஒரு ஒளிரும் சிலுவையை அதன் முன்னாலே அலங்காரமாக வைத்தார்கள். அப்படி என்ன தோற்றத்திலிருந்து அந்த சிலுவையை பார்க்கும்போது அது தேவாலயம் என்று சொல்லி தெரியும். அந்த சிலுவையை வைத்த பிறகு பக்கத்தில் இருக்க எதிர் வீட்டுக்காரர் இரவெல்லாம் அந்த வெளிச்சம் என் ஜன்னல் வழியாக வந்து என்னுடைய தூக்கத்தை பாதிக்கிறது, எனவே இரவெல்லாம் அது ஒளிரக்கூடாது, அதை ஆஃப் பண்ணி விட வேண்டும் என்று சொல்லி போலீசிலே கம்ப்ளைண்ட் கொடுத்தார். போலீஸார் வந்து சோதித்து பார்த்து விட்டு, ஆம், இரவிலே அந்த சிலுவையின் வெளிச்சம் ஜன்னல் வழியாக உள்ளே ஒழிகிறது, எனவே அதை ஆஃப் பண்ணி வையுங்கள் என்று சொல்லி உத்தரவிட்டு போனார்கள். விசுவாசிகளுக்கு மிகவும் சங்கடமாகிவிட்டது. அந்த சிலுவையின் வெளிச்சத்தை எப்படி ஆஃப் பண்ணுவது? எனவே போலீசாரிடம் அதனுடைய சுவிட்ச் முன் காலையில் தான் இருக்கிறது, நீங்களே வேணாலும் ஆஃப் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லிவிட்டார்கள். போலீசார் வந்து பார்த்து விட்டு, ஒளிரும் ஒரு சிலுவையை நாங்கள் அணைப்பதா என்று சொல்லிவிட்டு அவர்கள் போய்விட்டார்கள். எனவே இவர்கள் எதிர் வீட்டுக்காரரை பார்த்து, நீங்கள் தானே கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க, நீங்க அந்த சிலுவையை ஆஃப் பண்ணிருங்க அப்படின்னு சொன்னாங்க. அவர் போய் பார்த்து விட்டு அந்த சிலுவையின் வெளிச்சத்தை கண்டவுடனே, என் வாழ்க்கையில் சிலுவையின் வெளிச்சம் பிரகாசிக்க வேண்டுமே, அப்படி இருக்கும்போது தேவாலயத்தை ஒளிரும் இந்த சிலுவையை நான் எப்படி ஆஃப் பண்ணுவது? வேண்டுமானால் என்னுடைய ஜன்னலில் நான் ஒரு திரையை போட்டு மூடிக்கொள்ளலாமே தவிர சிலுவையை ஆஃப் பண்ண மாட்டேன் என்று சொல்லிவிட்டு அவரும் போய்விட்டார். அத்தோடு அந்த கம்ப்ளைண்ட் முடிந்து விட்டது. இன்றைக்கு சிலுவையின் வெளிச்சத்துக்கு முன்பாக வரும்போது ஒவ்வொருவரும் தன்னை உணர்கின்றார்கள். ஒருவேளை இது ஒளிர்கின்ற மின் விளக்குகளாலான அந்த சிலுவை குறித்தல்ல, ஆன்மீகத்தில் எவர்களெல்லாம் சிலுவையை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்களெல்லாம் தன்னை உணர்கின்றார்கள். தேவனுக்கு முன்பாக நாம் வரும்போது நாம் பாவிகள் என்ற உணர்வை பெறுகின்றார்கள். இந்த சிலுவை அநேகருடைய வாழ்க்கையை மாற்றியிருக்கிறது, இன்னும் மாற்றும். முழுக்குரியர் 1:18 சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாயிருக்கிறது. கலாத்தியர் 6:18 நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறெண்டையும் குறித்து மேன்மையை பாராட்டாது இருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது, நானும் உலகத்துக்கு சிலுவையில் அறையொன்றிருக்கின்றேன். நாம் சிலுவையை பற்றிய உபதேசம் மக்களை மாற்றுகிறது. அதற்கு ஒரு அடையாளமாகத்தான் இந்த சிலுவை ஒளிர்கிறது என்று சொல்லி அந்த பட்டணத்திலே அந்த தேவாலயத்திலே அதை அப்படியே விட்டுவிட்டார்கள். நாம் கர்த்தருக்கு முன்பாக நம்மை உணர்வதற்கு தேவகுமாரன் அந்த சிலுவை இன்றைக்கும் ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது அடையாளமாக இருக்கிறது. எனவே நாம் அனுதினமும் ஆன்மீக வாழ்க்கையிலே சிலுவையை நோக்கி பார்ப்போம். கர்த்தருக்கு முன்பாக நாம் தாழ்மைப்படுவோம். அவருடைய கிருபையுள்ள நாமத்தை நாம் தொழுது கொள்வோம். நம்மை பரிசுத்தமாக்குகிற அந்த சிலுவையை இருதயத்திலே பதித்துக் கொள்வோமாக. கர்த்தர் நாம் இந்த நாளின் சிந்தனைகளை நமக்கு ஆசீர்வித்து தருவாராக. ஆமேன்.